ஏஆர்ஆர் அவர்களே இங்க இருக்க தேனியிலிருந்து பாரதிராஜ் சார் வர்றதுக்கே வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை மறுபடியும் இங்கே வர வச்சோம் இந்த நிகழ்ச்சிக்காக. ஆனால் ஒரே ஒரு இமெயில் கொடுத்தேன், ஒரே ஒரு மெசேஜ் பண்ணேன், எனக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அவர் சொந்த காசு போட்டு ஃப்ளைட்டில் வந்திருக்கிறார். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறோம்? அதாவது பணிவு, உழைப்பு, தன் வேர்களை மறக்காத தன்மை. பணிவு, உழைப்பு, தன் வேரை மறக்காத தன்மை, இதற்கு வந்து உதாரணம் ஒரு மனிதனின் வெற்றியை பாருங்கள் இளைஞர்களே. எதனால் இவ்வளவு உதாரணம்? உலக சிகரங்களை போய் தொட்டிருக்கிறார், உலக அளவுக்கு உயரத்தில் போய் நம்முடைய ஏஆர் ரஹ்மான் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒன்று சொன்னார், அவருடைய மிகப்பெரிய விருதை வாங்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று ஏஆர்ஆர் அவர்களை கேட்டப்போ ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு இது எல்லா இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டியது, கோபப்படுகிற அத்தனை பேரும் யோசிக்க வேண்டிய விஷயம், வருத்தப்படுகிற, வேதனைப்படுகிற, மற்றவங்களை வார்த்தைகளால் புண்படுத்துகின்ற அத்தனை இளைஞர்களும் மாணவர்களும், ஏன் இங்கே இருக்கின்ற அத்தனை கலா ரசிகர்களும் யோசிக்க வேண்டிய அந்த வரிகள். எனக்கு முன்னால் இரண்டு பாதைகள் தென்பட்டன, ஒன்று அன்பின் பாதை, இன்னொன்று வெறுப்பின் பாதை. நான் அன்பின் பாதையை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார். உலக பந்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இந்தியா, அந்த அதோட எங்கேயோ ஒரு மூலையில் தமிழ்நாடு, அங்கே எங்கேயோ கொஞ்சம் தமிழ் பேசிக்கிட்டு இருக்க இனத்தின் அந்த தமிழ் மொழியை கொண்டு போய் உலக அரங்கில் ஆஸ்கார் வாங்கும்போது தமிழ் பேசினார். இரண்டு ஆஸ்கார்கள் வாங்கியும் பணிவு, பெருக்கத்துள் வேண்டுமாம் அடக்கம்னார் வள்ளுவர். அதற்கு வாழும் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். டொரண்டோ நகரில் அவருடைய பெயரில் ஒரு சாலை திறந்திருக்கிறார்கள், தெரியுமா? ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு அவர் பேர் அல்லா ரக்கா ரஹ்மான்னு சொல்லி அவர் பேரை வச்சிருக்காங்க டொரண்டோ கவர்மெண்ட். அது மட்டும் இல்லை, அவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழனுக்கு பெருமை இல்லையா?